சீசன் ஒன்னுக்கும் சீசன் டூக்கும் என்ன ஒரு முக்கியமான ஒரு பெரிய வித்தியாசம்னா சீசன் கமல் சார் வந்து நடிகனா உள்ள இருந்தார் ஆனால் சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாகவும் உள்ளே தொகுத்து வழங்க போறாரு ஸோ அவருடைய மேடை பேச்சுக்களை நிறைய அரசியல் வாடகை வீசலாம் பாஸ் சீசன் ஒன்ல பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருந்துச்சு இப்போ ஜூலி வந்து நிறைய போய் சொன்னாங்க அப்புறம் ஓவியாவுக்கும் ஆரவுக்கும் காதல் ஜூலி ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை பார்த்து என்ன கட்டிப்பிடிக்க முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ முத்தம் கட்டிப்பிடி வைத்தியம் சொல்லி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்ஷியலான கொஞ்சம் கிலப்பான முக்கியமான மேட்டரெலாம் இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக இருந்துச்சு ஆனால் சீசன் டூவில் இது கொஞ்சம் எல்லை மீற மாதிரி கொஞ்சம் கில்மாவாக கிளு கிழிப்பாக நல்ல குதூகலமாக நிறைய விஷயங்கள உள்ளே பூத்திருக்காங்க இந்த மாதிரி கில்மாவான மேட்டரை உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக தான் நிறையா பெண் போட்டியாளர்களை கிளம்பியிருக்கிருக்காங்க வழக்கத்தை கூட அதிகமாக இருக்குது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா ஹீரோயின்களை உள்ளே கிளம்பியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய மோட்டிவ் ஒரே விஷயம் தாங்க இளைஞர்களில் கவரணும் அவங்கள கவர்ற மாதிரி நிறையா அடல்ட் கண்டென்ட் உள்ளே வைக்கப் போகிறாங்க பாஸ் ரசிகர்களுக்கெலாம் இன்னொரு சோகமான செய்தி என்னென்னா பாஸ் சீசன் ஒன் விட சீசன் டூக்கு மக்களிடையே வரவேற்பு கம்மியாக இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு இது ஒரு ஓப்பனிங் செரிமனி வேணால் பரவாயில்லைங்க ஒரு நிறையா பேர் பார்த்தாங்க ஆனால் நேற்று பாஸ் சீசன் டூவோட டே ஒன் இதோட டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு இந்த டிஆர்பி ரேட் கம்மியானதுனால அடுத்து வர நாட்களில் பிக் பிக்பாஸ் வீட்டில் நிறையா கிளாமரான நிறையா அடல் கண்டன் அதிகமாக நடக்க போகிற விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தி எது எப்படியோப்பா இளைஞரில் வந்து அப்படி குளிர்ச்சிப்படுத்துகிற மாதிரி நிறையா மேட் உள்ளே வச்சுருக்காங்களாம் என்ஜாய் ஹாய் வீவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு